ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து காமசாஸ்திரங்கள் வந்து மாதவிடா நேரங்களில் உடலுறவு கொண்டா என்ன என்ன நடக்கும் அப்படி வந்து மாதவிடா டைமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடா வருதுன்னா முதல் மூணு நாள் வந்து அந்த பெண் வந்து உடலுற வைக்க தகுதி இல்லாதவ அப்படின்றாங்க அப்படி அவங்க உடலை வச்சுருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய கேடுகள் வந்து விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போது ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ மாதவிடாய் விடாய் வருது அப்படின்னா அதோடய முதல் நாளில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சண்டாலி ஆகிடுறா ரெண்டாவது நாளில் வந்து பாபம் அல்லது வந்து பாவி அல்லது பிரம்ம கொலை செஞ்சவங்களுக்கு வந்து ஆகிடுறா மூணாவது நாளில் வந்து கெட்டுப்போனா ஸ்திரியா அதை பெண்ணாவரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து நாலாவது நாள் அவள் குளிச்சுட்டு வரும்போது அவள் வந்து சுத்தமான ஆகிறா இப்போது இது எதனால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணோட உடம்புல வந்து மாதவர டைமில் வந்து ரொம்ப கூடுதலான சூடு இருக்கும் அதனால தான் வந்து முன்னாடி வந்து தனியாக அவங்களுக்கு ரூம் கொடுத்துருவாங்களா தனியாக வீடு கொடுத்துருவாங்க தனி பாத்திரம் இருக்கும் அவங்க வந்து யாரும் பக்கத்துலேயும் போக முடியாது அந்த கோயிலெலாம் போகிறான்னு சொன்னாங்க தீட்டுன்னு சொல்லி ஏன் அப்படின்னு சொன்னால் கோயில் வந்து ஒரு பொதுவான இடம் நிறைய பேர் வருவாங்க இப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு ஹை டிரான்ஸ்ஃபர்ன்னு இருக்குது அதை வந்து உடம்பு சூடு கூடான இடத்துல சூடு கூடுதலான இடத்துல வந்து சூடு குறவான இடத்து வந்து சூடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ கோ நம்ம உடம்பு வந்து சூடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னோட உடம்பு கூட டச் ஆகணும்னு கூட தேவையில்ல நம்ம உடம்புல வந்து ஆறா அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு வெளி வெளிப்புறமாட்டு அந்த ரெண்டு ஒருத்தரோட ஆறாவும் இன்னொருத்தரோட ஆறாவும் டச் ஆயிடுச்சுனாலே இப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ அதனால் வந்து வெளியே பொதுவான இடங்கள் அப்படிங்கிறது வந்து போகிறது வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்புறம் வந்து வேலை செஞ்சாலும் அவங்களோட உடம்போட சூடு வந்து குறைஞ்சதுனால வந்து அவங்கள வந்து வேலை செய்ய அனுமதிக்கலாம் அவங்க தனியாக வச்சுருந்தாங்க இப்படி ஒரு நாலு நாள் மூணு நாள் அவங்க வெளியே வச்சுருப்பாங்க நாலாவது நாள் அவங்க வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் நான் வீட்டு வந்து எங்கே எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது சும்மா தான் எடுக்கணும் அஞ்சாவது நாள் அவங்க குளிச்சுட்டு அதுபடியும் வந்து வேலையும் செய்யலாம் அவங்க வந்து உடல் உடற்படலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அவங்க தனியாக இருந்து தனியாக சமைச்சு வேறு வேலை எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுனால அவங்களோட உடம்போட சுடு வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களோட மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பிற்காலத்தில் வராது அதனால் அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க மாதவிடாய் காலங்களில் வந்து பட்டாம்பூச்சி வளர்க்க இடத்துல பெண்கள் போனாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள பட்டாம்பூச்சி வந்து செத்து போகிறதாட்டு விஞ்ஞானம் வந்து நிரூபிச்சிருக்கு அதாவது அந்த ஒரு சின்ன ஒரு வெப்பமாற்றத்துக்கு கூட அந்த புழுக்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ முதல் மூணு நாளில் உடலுக்கு கொள்கிறனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் நாளில் வந்து க உடலுக்கு கொண்டா கணவனுக்கு வந்து ஆயில் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது நாள் உடலுறவு வச்சுருந்தாலும் அதே தான் சொல்கிறாங்க அதாவது கணவனுக்கு வந்து ஆயில் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாள் உடலுறவு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கற்பம் உண்டாவதுக்கான அது அதில் வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் பெண்ணானவளை வந்து பேசி குணத்தை அடைந்து பட்டியாயி விடுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் நாலாவது நாள் குளிச்சுக்கிட்டு அப்புறிக்கு உடலுறவு கொள்ளலாம் அப்படின்ற சாஸ்திரங்கள் சொன்னால் கூட அன்றைக்கி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அன்றைக்கி வந்து குழந்தை உண்டாச்சுன்னா அந்த குழந்தை வந்து அற்ப பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அற்ப ஆயுள் இல்லாமல் நல்ல ஆயிலோட அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அதே நேரம் வந்து தகப்பனோட வீரியத்துக்கு வந்து நாசத்தை உண்டாக்குமா அடுத்த காமத்தை பற்றிய வீடியோவில் வந்து எந்தெந்த நான்கில் உடலுக்குலாம் எந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்ப்போம் சரி இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்